வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பிடத்தின் சார்பாக உங்களை சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டிருக்கிறோம் நீங்கள் பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அனைத்து அனைத்து உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றி இப்போ இந்த இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இந்த வாக்கிய கணித முறைப்படி இந்த சனி பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்குது இந்த துலாம் ராசிக்குங்கிறத பார்க்க போகிறோம் இந்த துலாம் ராசிக்கு சனி பகவான் நான்காம் அதிபதி இந்த துலாம் ராசி துலாம் லக்னம் ரெண்டையும் கூட மேட்ச் பண்ணிக்கிறலாம் இந்த லக்னம் இந்த ராசிக்கு அவர் நாலாம் அதிபதி இது வரைக்கும் ஒரு வீடு இல்லை வாகனம் இல்லை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு இருக்கிற உங்களுக்கு நாலு என்ற ஸ்தானத்தையும் நாலு என்ற ஒரு காளி நிலத்தையும் நாலு என்ற வாகனத்தையும் சுகஸ்தானத்தையும் வாரி வழங்க இருக்கிறார் அவரே நான்கு நாலுக்கும் அஞ்சுக்கும் உடையவர் இவர் காலபுருஷனுக்கு பத்து பதினொன்று கூடியவர் சனி பகவான் அப்போ துலா லக்னத்துக்கு நாலாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறார் அது காலபுருஷனுக்கு பத்தாம் இடம் ஸோ தொழில் செய்யலாம் தாயார் பேரில் ஒரு தொழில் செய்யலாம்னு நினைக்கிறேன் இல்லை எங்கள் வீட்டிலையே ஒரு சிறு தொழில் மாதிரி சில பேர் வீட்லேயே அந்த மாவரி கொடுக்குறது வீட்லேயே தையல் மிஷின் வச்சு தைச்சு கொடுக்குறது வீட்லேயே ஒரு ஜெராக்ஸ் மிஷின் வைக்கிறது வீட்டிலேயே ஒரு உணவு சார்ந்த ஒரு மளிகை பொருள் வைக்கிறது வீட்டிலேயே மெஸ்ஸு வைக்கிறது நாலுங்கிறது வீடு பத்துங்கிறது தொழில் செய்யலாமா செய்யலாம் நாளுக்கும் அஞ்சுக்கும் உடையவர் நாளுக்கும் அஞ்சுக்கும் உடையவர் நிறைய பேர் வந்து பார்த்தாங்கன்னா இப்போ என்னுடைய இப்போ இது வந்து மூணுக்கு ரெண்டாம் இடம் மூணுங்கிறது இளைய சகோதரம் நாலுங்கிறது தாய்மை என்னுடைய சகோதரி கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுங்க குழந்தை தாய்மை அடையலைங்க அப்படின்னா இப்போ அவங்க சகோதரிக்கு தாய்மை அடையக்கூடிய நேரம் ஏன்னா மூணுங்கிற இளைய சகோதரம் அதுக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் வலுப்பெறுகிறார் அப்போ இளைய சகோதரிக்கு தாய்மை அடையக்கூடிய காலம் அதுவும் ஆண் குழந்தை வரக்கூடிய காலம் ஏன்னா சனி பகவான் தான் கர்மாதிபதி கர்மம் செய்ய ஆண் வாரிசு உண்டு சரி தாயாருடைய உடல் ஆரோக்கியம் ஏன்னா தாயார் ஸ்தானத்துக்கு காலபுருஷனுக்கு நாலாம் இடத்துக்கு இது ஏழாம் இடம் தாயாருடைய மூட்டு வலி தாயாருக்கு அடி வயிறு சம்மந்தமான தொந்தரவு அவங்க வயதானவங்களாக இருந்தால் அந்த மாதிரியான ஒரு பாதிப்பு இருக்கும் அதே மாதிரி அஞ்சு குடையவரே நாலு குடையவரே அஞ்சு குடையவர் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம் வர்றோம் அந்த பக்கத்தில் ஒரு இடம் வாங்கி ஒரு இடத்த ஒன்று கெட்டுறதுக்கு ஒரு ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அது நடக்குமா குலதெய்வம் கோயில் பக்கத்துலேயே நாளுங்கிற ஒரு சொத்தை வாங்கி போட்டு குடும்பத்தோடு போய் தங்கியிருந்து குலதெய்வம் கோயில் சாமி கும்பிட்றதுக்கான வசதிகளை தேடிக்கொள்ளக்கூடிய காலம் அதே மாதிரியே உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு நாளில் உக்காந்து ஆற பார்க்குறாரு நாளில் உட்காந்து ஆற பார்க்குறாரு ஒரு சொத்தின் பேரில் ஏதாவது ஒரு கடன் ஒன்று வாங்கி நாளுங்கிறது சொத்து ஆறுங்கிறது கடன் சொத்தின் பேரில் ஆறுங்கிற கடன் வாங்கி நாளுங்கிற சொத்தின் பேரில் ஆறுங்கிற கடன் வாங்கி பத்து என்ற தொழில் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் உங்கள் லக்கணத்துக்கு பத்தாம் இடம் பத்து என்ற தொழிலை துவங்கலாமா துவங்கலாம் வெற்றி கிடைக்கும் இந்த துலா அவர் யோகாதிபதி நாலு ஐந்து கூடிய கேந்திர திரிகோணாதிபதி தன் வீட்டில் பலம் பெறுகிறார் சரி இந்த சொத்தை விற்கிறதுக்கு சொத்தை அடமானம் வைக்கிறதுக்கு பேங்கில் கடன் வாங்குறதுக்கு தாயார் சம்மதிப்பாங்களா நாலாம் இடம் தாயார் கண்டிப்பாக சம்மதிப்பாங்க ஸோ இந்த லக்கணத்திற்கு துலா லக்கணம் துளாராசிக்கு நாலாம் இடம் என்ற சுகஸ்தானம் ஆறாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் உங்கள் ராசியவுமே பார்க்குறாரு ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு அவர் உச்சமடையக்கூடிய வீட்டை பார்க்குறாரு அவர் உச்சமடையக்கூடிய வீட்டை பார்க்குறாரு தான் மூணு நட்சத்திரம் இருக்குது சித்திரை சுவாதி விசாகம் அதில் தான் சூரியன் நீசம் அடைகிறார் இப்போ அந்த இடத்த பார்க்கும் பொழுது பதவி உயர்வு அடையாதவங்களுக்கு பதவி உயர்வு சூரியன் தான் அங்கே அதே மாதிரியே ஒரு வெளிநாட்டு முயற்சி கிடைக்கும் அதே மாதிரியே சித்திரை நட்சத்திரம் இந்த லக்கணத்துக்கு ராசிக்கு ரெண்டு ஏழு குடையவர் மனைவி மூலம் ஆதாயம் இதுக்குள்ளே இருக்குது சித்திரை நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் அந்த வீட்டை அவர் பார்க்க போகிறாரு மனைவிக்கு வேலை கிடைக்குமா மனைவிக்கு அரசு உத்தியோகம் கிடைக்குமா அந்த வீட்டில் சூரியன் நீசம் அடைகிறாரு சனி அங்கே உச்சமடைகிறாரு ஸோ மனைவிக்கு ஒரு அரசு உத்தியோகம் கிடைக்குமா அரசு உத்தியோகம் கிடைக்கும் மனைவிக்கு வேலை கிடைக்கும் வருமானம் பெருகக்கூடிய காலம் ஆறாம் இடம் என்ற ருண ரோக சத்ரு ஸ்தானத்தை பார்க்குறாரு நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய நேரம் தொழிலில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நேரம் குழந்தைகளுடைய படிப்புக்காக குழந்தைகளை ஐந்துக்கு நாலாம் இடத்துல போகிறனால ஹாஸ்டலில் சேர்க்கலாம் வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்பலாம் நல்ல வளர்ச்சி வெளிநாட்டுக்கு வேலைக்கும் போகலாம் ஆறாம் இடம் வேலை இப்போ இந்த பார்த்திங்கன்னா இப்போ யாருக்கெல்லாம் மகர ராசியில் பிறந்த கால ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் மகர ராசியில் குரு சுக்கரன் சூரிய பகவான் இந்த மூணு பேர் இருக்காங்களோ அதே மாதிரி ரிஷபத்தில் குரு சுக்ரன் சூரிய பகவான் யாருக்கெல்லாம் இருக்காங்களோ பிறந்த கால ஜாதகத்தில் அதே மாதிரி கடகத்தில் குரு சுக்ரன் சூரியன் யாருக்கெல்லாம் பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கிறதோ அதே மாதிரி கன்னிராசியில் யாருக்கெல்லாம் குரு சுக்ரன் சூரியன் இருக்கிறார்களோ இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பொற்காலம் சூரியன் என்பவர் வளர்ச்சி சுக்ரன் என்பவர் அளவான பணம் சுக்கரன் என்பவர் சுகபோகம் குருங்கிறது மிதமிஞ்சிய பணம் அப்போ இந்த இடத்துல யாருக்கெல்லாம் இருக்கோ ரிசபத்தில் கடகத்தில் கண்ணியில் மகரத்தில் யாருக்கெல்லாம் குரு சுக்கரன் சூரியன் இருக்கோ இந்த சனிப்பயிற்சி கண்டிப்பாக சொத்து வாங்குவாங்க பொருளாதாரத்தில் உயருவாங்க பொருளாதார வளர்ச்சி அவங்களுக்கு ஏற்படும் நிறைவான வாழ்க்கை அமையும் எந்த துன்பமும் இல்லை இதில் ராகி எது இல்லாமல் இருக்கணும் இந்த கிரகங்கள் மட்டும் இருந்தால் அருமையாக இருக்கும் இந்த சனிப்பயிற்சி இன்பத்தையும் நல்ல வளத்தையும் பெற்று நீண்ட ஆயுளோடு வாழ உங்களை என்றும் வாழ்த்தும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்